ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு கார சட்னி, எப்படி இட்லி தோசைக்கெல்லாம் சைடாக எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சட்னி. இது எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் ஒரு புளி எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் ஊற போட்டுடுங்க. ஒரு 8-10 பூண்டு, 7 மிளகாய், 1 வெங்காயம். ஆக்சுவலி சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும். சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10-15 வெங்காயம் எடுக்கலாம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, தானே இந்த வெங்காயம் எடுத்துருந்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. முதல் மிளகா பூண்டு இந்த டிஷ்ஷுக்கு உண்டான, இந்த சட்னிக்கு உண்டான பாதி உப்பு இவ்வளவும் போட்டுட்டு, இந்த புளியை தண்ணியில் போட்டிருக்கோம் இல்லையா, இதுவும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கணும். வாணலியில் நல்லெண்ணெய் விடுங்க, நல்லாவே எண்ணெய் விடுங்க. சூடாக வந்து 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலையை போடணும். கருவேப்பிலை பொரிஞ்சதும் இந்த ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை போட்டுடணும். வெங்காயம் நல்லா பொரியணும் இல்லையா. வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு மிளகாய், புளி, பூண்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த அரைச்சி வச்ச விழுதை அந்த வெங்காயத்தில் போடணும். விழுதை நல்லா எல்லா விழுதும் போட்டுட்டு இந்த மிக்சியில் 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு அரைச்சி அந்த மிக்சியை அலம்பி அதில் போட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா வதங்கணும். இது நம்ம தக்காளி தொக்கு குறுக்கா மாதிரி பண்ணும்போது எப்படி இந்த எண்ணெய் எல்லாம் இது எடுத்துக்கும், எடுத்துட்டு திரும்பி எண்ணெய் கசக்கிற வரைக்கும் நம்ம வதக்கணும். அப்போதான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். ரெடி பாருங்க, இது அப்படியே கெட்டியாகிட்டு எண்ணெய் அந்த புளிக்காய்ச்சலுக்கு எப்படி பிரியும் அந்த மாதிரி பிரிஞ்சிடும். அப்படி இருந்தால் தான் முடிஞ்சிட்டு இதில் ஆயிடுத்துன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டே போகாது. வெங்காயம் போட்டுக்கும், பூண்டு போட்டுக்கோம், பயப்படவே வேண்டாம். இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணி பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.